This is 4th standard English. The first topic is a world with robots. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரோபோட்டால தான் நிறைஞ்சி இருக்கு அப்படிங்கறத தான் இங்க நமக்கு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? Hi, I am Neela. I like making robots. Do you? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நீலா, எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், ரோபோட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா த ட்ரிக் ரோபோட். ஓகேங்களா, வாட் இஸ் திஸ் ட்ரிக் ரோபோட். அடுத்து ஓபன் யுவர் புக் அண்ட் லிசன் ப்ராப்பர்லி. விக்கி வாஸ் ஏ லேசி பாய். விக்கி வாஸ் ஏ லேசி பாய். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். He never kept his things back in the right place. He never kept his things back in the right place. Vicky அப்படினு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறி பையன். ஓகேவா? Lazy boy. He never did his homework. அவனோட ஹோம்ஒர்க் எப்பவுமே கரெக்டான டைம்க்கு, ஆன் டைம், கரெக்டான டைம்க்கு செஞ்சதே கிடையாது. He never kept his things back in the right place. அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்தானா, அதை கரெக்டான பிளேஸ்க்கு திரும்ப கரெக்டா வச்சதே இல்ல. He pleaded with his father to buy him a robot to do his work. இவர் வந்து இவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாருனா, pleaded, request பண்ணி கேக்குறாரு, என்னன்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ரோபோட் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகேம் அன் ஆக்டிவ் பாய். விக்கியோட அப்பாவுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அவரை வந்து அவனை வந்து ஒரு நல்ல சுறுசுறுப்பான பையனா மாத்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சோ ஹி பாட் ஹிம் ஏ ட்ரிக்கி ரோபோட். அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு ட்ரிக், ஒரு என்ன சொல்றது, ஒரு தந்திரமான ஒரு ரோபோட்டை வந்து வாங்கி தராரு. விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் எ ட்ரிக் ரோபோட். ஆனா விக்கிக்கு வந்து தெரியாது அது வந்து ட்ரிக் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் கிளாட் டு ஹாவ் யர் ரோபோட் டு டு ஆல் ஹிஸ் ஒர்க். அதனால இவருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த குட்டி தம்பிக்கு விக்கிக்கு என்னது ரொம்ப சந்தோஷம், நம்மளோட ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு யார் வந்துட்டாங்க, ரோபோட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்தது, விக்கி ஐ ஹாவ் பாட் யூ ஏ ரோபோட். திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். என்ஜாய். ஓகே, அடுத்து வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு, விக்கி நான் உங்களுக்காக ஒரு அழகான ரோபோட் வாங்கிட்டு வந்துட்டேன், அது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், உனக்காக எல்லா வேலையுமே செஞ்சு கொடுக்கும், நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க டாடி சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட். விக்கிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்றாரு, எதுக்கு அந்த ரோபோட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது, ஐ எம் ஹங்கிரி, ப்ரிப்பேர் சம் சாலட் ஃபார் மீ. உடனே என்ன சொல்றாரு விக்கி, ஜாலியா படுத்துக்கிட்டு ரோபோட்டை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு, நீங்க என்ன பண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சாலட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஓகேவா? அடுத்தது, ஐ டு நாட் ஈட் சாலட் சோ ஐ கேனாட் மேக் இட். உடனே ரோபோட் என்ன சொல்றாரு பதில, ஐ டு நாட் ஈட் சாலட், நான் சாலட் எல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு என்ன பண்ண தெரியாது, எனக்கு அது மேக் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்கலாம். அடுத்தது பாருங்க, வாட், யூ ஆர் எ ரோபோட், யூ கேனாட் ரெஃப்யூஸ் மீ, கிளீன் மை ரூம் நவ். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நீ வந்து ரோபோட், என்னோட ரோபோட், நீ என்ன பண்ணியாகணும், என்ன நான் சொல்றத வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, மறுக்க முடியாது, நீ என்ன பண்ணியாகணும், என் ரூமை இப்ப கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரோபோட் சொல்றாங்க, டு யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கேனாட் டூ தட். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, சும்மா சும்மா நீ என்ன பண்ண முடியாது, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, ஐ கேனாட் டூ தட், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, ரியலி ஐ கேனாட் பிலீவ் திஸ், அட்லீஸ்ட் சார்ஜ் மை போன். அப்பா என்னால நிஜமா இதெல்லாம் ரியலைஸ் பண்ணவும் முடியல, நம்பவும் முடியல, அட்லீஸ்ட் இந்த போன், என்னோட போனுக்கு போய் நீ சார்ஜாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து ரோபோட் சொல்றாங்க, ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப், ஏன் உன்னால உன் வேலையை உன்னாலேயே செஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரோபோட் கேக்குறாங்க. ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ், எனக்கு முக்கியமா கொஞ்சம் கால் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால உன் வேலையை நீயே செஞ்சுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. அடுத்தது, ஹா, I have a headache now. Get me a cup of hot tea. அடுத்தது என்ன சொல்றாரு விக்கி, அப்படியோ எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, எனக்கு அட்லீஸ்ட் சூடா ஒரு கப் ஆஃப் டீயாவது கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்தது ரோபோட் சொல்றாங்க, மை பேட்டரி இஸ் ட்ரைனிங், மை லிசனிங் டு யூ, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி. உடனே இப்ப என்ன சொல்றாரு, என்னோட சார்ஜ் வந்து, என்னோட பேட்டரி வந்து கம்மி ஆகிட்டே போயிட்டு இருக்கு, அதனால என்னால நீ என்ன சொல்றனே என்னால கேட்டுக்க முடியல, அதனால ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி, என்னோட பேட்டரி வந்து நீ சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, பிளே மீ ஏ பிளசன் சாங், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பிளசன் சாங்கையாவது போடுறியா, ஹாப்பியான சாங்கையாவது போடுறியா
ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் என்ன நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க தட்ஸ் எ கிரேட் ஐடியா வை டோன்ட் யூ பிளே மீ ஒன் ஓ சூப்பரான ஐடியா தான் ஆனா அது ஏன் நீயே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க ஓகேங்களா ஆனா உங்களுக்கு தோணுதா ஏன் ரோபோட் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹோ நோ டாட் பிளீஸ் செல் திஸ் ரோபோட் கடைசியில் என்ன ஆயிட்டாரு விக்கி டயர்டு ஆயிட்டாரு ரோபோட்க்கு வேலை சொல்லி சொல்லி கடைசியில் அவரே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டாரு ரொம்ப டயர்டே ஆயிட்டாரு சோ என்ன முடிவு எடுக்கிறாரு டாடி தயவு செஞ்சு இந்த ரோபோட்டை நீங்க செல் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் இது வந்து என்ன ஆயிருக்கு சுத்தமா யூஸே இல்லை அப்படிங்கிறாரு எஸ் திஸ் டைம் பிளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள் உடனே கம்ப்யூட்டர் என்ன சொல்றாங்க ஆமாமா இதுதான் கரெக்டான டைம் என்ன செல் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு நல்ல ஆக்டிவ் மாஸ்டர் கிட்டதான் வேலை செய்யணுமே தவிர ஒரு லேசியா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்னால இருக்க முடியாது அதனால செல் பண்ணீங்கன்னா ஆக்டிவான மாஸ்டர் கிட்ட செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ரியலி இஸ் தட் வை யூ டிடன்ட் ஹெல்ப் மீ உடனே கேக்குறாரு நிஜமாவா நீ ஏன் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ ஐ வில் டூ ஆல் the work myself கடைசியில விக்கி முடிவு பண்றாரு என்ன முடிவு பண்றாரு எனக்கு ரோபோட்டும் வேணாம் ஒண்ணும் வேண்டாம் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாரு ஓகேங்களா இதுதான் ட்ரிக் ரோபோட் அவங்க அப்பா என்ன பண்றாரு அவன் விக்கிய வந்து சுறுசுறுப்பா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அதுக்கு ஒரு ரோபோட்டும் வாங்கி கொடுத்துறாரு ஆனா அவரோட சொல்ற எல்லா வேலைகளையுமே அந்த ரோபோட் ரெஃப்யூஸ் பண்றதுனால அவனுக்கு என்ன கோபம் வருது அப்படின்னா என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு கோபம் வந்து ஒரு நல்ல முடிவை அவரு எடுக்கிறாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குட்டிஸ் நீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் இதுல இருக்க நியூ அகாபிலரிஸ் நிறைய இருக்கும் அதனால இதுல எல்லா லைன்ஸுமே ஒவ்வொரு லைனையும் நல்லா அழகா ஃப்ளூயண்டா ரீட் பண்ணி பாருங்க தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளோசரியில மீனிங் கொடுத்துருக்காங்க பிளட் request refuse disagree or reject pleasant happy இது கட்டாயம் நீங்க படிச்சு தெரிஞ்சிருக்கணும் இந்த மீனிங் இந்த மூணுமே ரீட் அண்ட் ரைட் 2 times நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கல நீங்க ட்ரை பண்ணுங்க